ஜெயப்பிரகாஷ் காந்தி கெரியர் கன்சல்டன்ட். தமிழ்நாடுடைய மெடிக்கல் கவுன்சிலிங்குடைய ஃபர்ஸ்ட் ரவுண்ட் முடிஞ்சிருக்கு. அந்த மெடிக்கல் கவுன்சிலிங்குடைய ஃபர்ஸ்ட் ரவுண்ட் கட் ஆஃப் அண்ட் அனாலிசிஸ் தான் இந்த வீடியோ. நிறைய பேரண்ட்ஸ் அண்ட் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து எதிர்பார்த்துட்டு இருப்பாங்க. எஸ்பெஷலி திஸ் வீடியோ இஸ் ஆல்சோ யூஸ்ஃபுல் ஃபார் த நெக்ஸ்ட் இயர் ஸ்டூடெண்ட்ஸ் ஆல்சோ. என்ன கட் ஆஃபில் ஃபர்ஸ்ட் ரவுண்ட் முடிஞ்சிருக்கு அப்படின்னு. இதில் சில விஷயங்கள் கூட ரொம்ப ஆச்சரியமாக பார்க்க வேண்டிய விஷயங்கள்லாம் இருக்குது. அதை பற்றி இந்த வீடியோவில் நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். ஃபஸ்ட்டு வந்து இந்த வருஷம் வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் மெடிக்கல் கவுன்சிலிங்கில் 2697 சீட்ஸ் இருந்தது. அதாவது 23 கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜில், 12 செல்ஃப் ஃபினான்சிங் காலேஜில் 977 சீட்ஸ் இருந்தது. இது தவிர அண்ணாமலை யூனிவர்சிட்டியில் வந்து 127 சீட்ஸ், அப்புறம் இஎஸ்ஐ ஹாஸ்பிட்டல் அந்த ஹாஸ்பிட்டல் மெடிக்கல் காலேஜில் வந்து 65 சீட்ஸும், ஐஆர்டிடியில் வந்து 55 சீட்ஸும் கவர்மெண்ட் அலாட்மெண்ட்டு. இது தவிர செல்ஃப் ஃபினான்சிங் காலேஜஸ் பொறுத்த வரைக்கும் கவர்மெண்ட் டென்டல் காலேஜில் வந்து 83 சீட்டும், செல்ஃப் ஃபினான்சிங் பிடிஎஸ் டென்டல் காலேஜஸ் பிடிஎஸ் டென்டல் இதில் வந்து ஆல்மோஸ்ட் 19 காலேஜஸில் 1138 சீட்ஸ் இருந்தது. இப்போ ஜென்ரலாக பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ரவுண்டில் இப்போ கவுன்சிலிங் இப்போ முடிஞ்சிருக்கு. நாம் எதிர்பார்த்தது, நம்ம முன்னாடி வீடியோஸில் சொன்னதான், இந்த வருஷம் கட் ஆஃப் வந்து ஜாஸ்தியாயிருக்கு. அதே மாதிரி தான் ஆயிருக்கு. ஆல்மோஸ்ட் 100 மார்க்ஸ் பக்கம் மேலே வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு. இது வந்து நாங்கள் எதிர்பார்த்தது தான், பிகாஸ் இந்த ரேங்க் வந்த பிறகே நாங்கள் எதிர்பார்த்தோம். இது தவிர வந்து மார்க் வந்த பிறகு எதிர்பார்த்தது, எதிர்பார்த்தபடி தான் கட் ஆஃபும் வந்திருக்கு. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த வருஷம் ஓசிக்கு ஃபர்ஸ்ட் ரவுண்டில் வந்து 525 மார்க்ஸ், அதாவது 871 ரேங்கில் முடிஞ்சிருக்கு. பிசிக்கு வந்து 474, அதாவது 2116 ரேங்கில் முடிஞ்சிருக்கு ஓவரால் ரேங்க். பிசி முஸ்லீம் 460 மார்க்ஸில் முடிஞ்சிருக்கு. லாஸ்ட் டைம் வந்து ஐ மீன் ரேங்க் வந்து 2658 முடிஞ்சிருக்கு. எம்பிசி வந்து 439 மார்க்ஸ், ரேங்க் வந்து 3580 முடிஞ்சிருக்கு. எஸ்டிக்கு வந்து 364 மார்க்ஸ், நீட் 8214 ரேங்கில் முடிஞ்சிருக்கு. எஸ்சிஏ 303 நீட் மார்க் 13529 முடிஞ்சிருக்கு. ஷெட்யூல் ட்ரைப் 283 வந்து பார்த்தீங்கன்னா 15371 ரேங்க்ல வந்து முடிஞ்சிருக்கு. லாஸ்ட் இயருக்கு இதுக்கும் ஆல்மோஸ்ட் 100 மார்க்ஸ் மேலே இதாயிருக்கு. இது வந்து நம்ம வந்து கவனிக்க வேண்டிய விஷயம் தான். காரணம் என்னென்னா ஸ்டூடெண்ட்ஸுடைய பெர்ஃபார்மன்ஸ் ஆல்மோஸ்ட் 70% ரிப்பீட்டர்ஸ் வந்திருக்காங்க. செல்ஃப் ஃபினான்சிங் காலேஜ் பொறுத்த வரைக்கும் ஓசிக்கு வந்து 458 மார்க்ஸ், அதாவது 2741 ரேங்க் வரைக்கும் கிடைச்சிருக்கு. பிசிக்கு வந்து 444 மார்க்ஸ், நீட் 3364 ரேங்க் வரைக்கும் கிடைச்சிருக்கு. பிசி முஸ்லீம் 425 மார்க்ஸ், 4278 ரேங்க் வரைக்கும் கிடைச்சிருக்கு. எம்பிசிக்கு வந்து 409 ரேங்க் வந்து பார்த்தீங்கன்னா 5179 வரைக்கும் கிடைச்சிருக்கு. எஸ்சிக்கு வந்து நீட் செல்ஃப் ஃபினான்சிங்கில் 331 வந்து ரேங்க் வந்து 11053 வரைக்கும் முடிஞ்சிருக்கு. எஸ்சிஏ நீட் மார்க் 257 ஃபர்ஸ்ட் ரவுண்டில் செல்ஃப் ஃபினான்சிங் காலேஜ் கவர்மெண்ட் அலாட்மெண்ட் முடிஞ்சிருக்கு. ரேங்க் வந்து பார்த்தீங்கன்னா 17637. ஷெட்யூல் ட்ரைபுக்கு வந்து 253 மார்க்ஸ், அது வந்து ரேங்க் பார்த்தீங்கன்னா 18040. ஸோ இந்த அளவுக்கு வந்து இந்த செல்ஃப் ஃபினான்சிங் காலேஜ்லேயே மோர் தென் 100 மார்க்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு. இதுவும் எதிர்பார்த்து தான், பிகாஸ் அகெயின்ஸ் டுடே பீப்புள் ஆர் ரியலி ஹாப்பி டு பே 3-4 லேக்ஸ் இன் செல்ஃப் ஃபினான்சிங் காலேஜஸ். இது தவிர மிகவும் கவனிக்க வேண்டிய விஷயம் வந்து கவர்மெண்ட் டென்டல் காலேஜ். இந்த வருஷம் கவர்மெண்ட் டென்டல் காலேஜில் பார்த்தீங்கன்னா கட் ஆஃப் வந்து ஓசிக்கு வந்து 465, பிசிக்கு 451, எம்பிசிக்கு 426, பிசி முஸ்லீம் 448, எஸ்சிக்கு 354, எஸ்சிஏக்கு 297, ஷெட்யூல் ட்ரைபுக்கு 240. இது வந்து ஃபர்ஸ்ட் ரவுண்ட் கவுன்சிலிங்கில் கவர்மெண்ட் டென்டல் காலேஜில் பிடிஎஸ்க்கு. இதில் முக்கியமான ஒரு ஆச்சரியமான விஷயம் என்ன பார்த்தீங்கன்னா, போன வருஷத்துக்கு இந்த வருஷம் வந்து தி டிஃப்ரென்ஸ் கட் ஆஃப் வந்து ஹியூஜாக இன்க்ரீஸ் ஆயிருக்கு. மெடிக்கல் எதிர்பார்த்ததோட பிடிஎஸ் வந்து ஜாஸ்தியாக இருக்குது. உதாரணத்துக்கு பிசிக்கு வந்து லாஸ்ட் இயர் வந்து இட் வாஸ் 332, இந்த வருஷம் 451, அதாவது 119 மார்க்ஸ் டிஃப்ரென்ஸு. எம்பிசியில் வந்து பிடிஎஸில் லாஸ்ட் டைம் 293 இருந்தது, இந்த வருஷம் 426, ஆல்மோஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 133 மார்க்ஸ். பிசி முஸ்லீம் வந்து போன வருஷம் 312 மார்க்ஸ் பிடிஎஸ்க்கு, இந்த வருஷம் 448, 136 மார்க்ஸ். எஸ்டிக்கு பார்த்தீங்கன்னா போன வருஷம் 226 மார்க்ஸ் பிடிஎஸ் கவர்மெண்ட் டென்டல் காலேஜில், இந்த வருஷம் 354, 128 மார்க்ஸ். இதுக்கு காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா,
நிறைய பேர் வந்து இந்த செகண்ட் அட்டெம்ட் அதாவது ரிப்பீட்டர்ஸ் இருந்தனால எப்படி இன்ஜினியரிங் போக முடியல, நாங்கள் வந்து எப்படியாச்சும் மெடிக்கல் ரிலேட்டடாக போயிடறோம், மார்க் வந்து 400 marks வந்தாலும் பரவாயில்ல, டென்டல் கவர்மெண்ட் டென்டல் காலேஜ் கிடைக்குது போயிடும். அதனால தான் இந்த அளவுக்கு வந்து பிடிஎஸ்ல வந்து ஒரு ஸ்டீப் ஹைக் கம்பேர்ட் டு ஈவன் எம்பிபிஎஸ். இது வந்து கொஞ்சம் ஆச்சரியமாக பார்க்குறோம், ஏன்னா பிகாஸ் நார்மலி வந்து டென்டலுக்கு வந்து ப்ரிஃபரன்ஸ் கம்மியாக இருந்தது ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட, பட் இந்த கவர்மெண்ட் டென்டல் காலேஜில் மட்டும் ப்ரிஃபரன்ஸ் ஜாஸ்தியாக இருக்குது கம்பேர்ட் டு லாஸ்ட் இயர் மொத்தத்தில் பார்த்தீங்கன்னா. பட் டென்டல் காலேஜ் பொறுத்த வரைக்கும் இன்னும் செல்ஃப் ஃபினான்சிங் காலேஜஸில் 904 seats இன்னும் வேகண்டாக இருக்குது, அதுக்கு கவுன்சிலிங் வந்து 17th to 19th. ஸோ இன்னும் சில இதில் வந்து இன்னும் கட் ஆஃப் செகண்ட் ரவுண்டில் கொஞ்சம் குறையுமா அப்படின்னா ஆல்மோஸ்ட் இப்போ நாங்கள் சொன்ன கட் ஆஃப்லேருந்து ஆல்மோஸ்ட் ஒரு 2 to 3 months குறையிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, டிபெண்ட்ஸ் ஆன் தி நம்பர் ஆஃப் சீட்ஸ் அன்ஃபில்ட் இன் ஆல் இண்டியா கோட்டா. இது தவிர அடிஷ்னல் சீட்ஸ் ஏதாச்சும் வந்துச்சுன்னா. ஸோ மொத்தத்தில் வந்து இட் இஸ் எ ஹியூஜ் இன்க்ரீஸ் இன் எம்பிபிஎஸ் பிடிஎஸ் ஸ்டூடெண்ட்ஸ் ப்ரிப்பேரிங் ஃபார் த நெக்ஸ்ட் இயர் ரோம்பர். இந்த வருஷத்துக்கு நெக்ஸ்ட் இயருக்கு இன்னும் ஒரு 50 to 75 marks அடுத்த வருஷம் இன்க்ரீஸ் ஆனாலும் நாங்கள் ஆச்சரியப்பட மாட்டோம். ஸோ மேக் ஷோர் தட் யூ ரியலி ஹவ் காட் அதாவது சீட் கிடைச்சவங்களுக்கு கண்டிப்பாக அதனுடைய வாழ்த்துக்கள். டூ எ கிரேட் சர்வீஸ் ஃபார் இந்தியா பிகாஸ் மெடிக்கல் சர்வீஸ் மெடிக்கல் ப்ரொஃபஷனுங்கிறது ஒரு நோபல் ப்ரொஃபஷன். ஸோ விஷ் யூ ஆல் த வெரி பெஸ்ட். சி யூ இன் த நெக்ஸ்ட் வீடியோ வித் மோர் அனலிட்டிக்கல் ரிப்போர்ட்ஸ்.